வெல்கம் டு டார்கெட் டீம்ஸ். ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வெளியிட்டிருக்கிற ஒரு முக்கிய பத்திரிகை செய்தி தான் பார்க்க போகிறோம். 22/12/2022 தாங்க வந்தது இது. தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு 2022 ஆண்டிற்கான ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை எண் 1/2022 4/7/3/2022 படி ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் ஒன்றிற்கான கணினி வழி தேர்வு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் 14/10/2022 முதல் 19/10/2022 வரை இருவேல் நடத்தப்பட்டது. இத்தேர்வில் 153,238 தேர்வர்கள் கலந்து கொண்டனர். இத்தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் 7/12/2022 தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. 21,543 தேர்வுகள் இத்தேர்வில் தகுதி பெற்றுள்ளனர். 153,238 பேர் தேர்வு எழுதினாங்க. அதில் தேர்வில் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் 21,543. 23/7/2024 ஆசிரியர் தேர்வு வாரிய பத்திரிகை செய்தியின்படி அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் தங்கள் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய 24/7/2022 முதல் 27/7/2022 வரை ஏற்கனவே வாய்ப்பு வழங்கப்படும். விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ள தற்போது அளிக்கும் கோரிக்கையின் மீது ஆசிரியர் தேர்வு வரை எவ்வித நடவடிக்கை மேற்கொள்ளாது என தெரிவிக்கப்படுகிறது. தற்போது விண்ணப்பதாரர் தங்கள் விண்ணப்பத்தில் சமர்ப்பித்த விவரங்களின் அடிப்படையில் ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் 1 தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் சான்றிதழ் சர்டிஃபிகேட் 22/12/2022 முதல் 3 மாதம் வரை பதிவிறக்கம் செய்தலாம் என விவரம் தெரிவிக்கப்படுகிறது. 22/12/2022 தலைவர் டிஆர்பி தேர்வாணையம், ஆசிரியர் பணி தேர்வாணையம். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, 2022 தகுதி தேர்வு தாழ் 1 நடத்தப்பட்டது இடைநிலை ஆசிரியர்களுக்கான. இந்த தேர்வுக்கான இந்த தேர்வு வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். இவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னு, இவங்க தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றாருங்கன்னு ஒரு சான்று வழங்கப்படும். இந்த சான்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஏன்னா இதுக்கு ஏற்கனவே டெட்டு தேர்வு எழுதி இந்த சான்றதை டவுன்லோட் செய்யாத தேர்வர்கள் எவ்வளோ சிரமத்துக்கு இடையில் டிஆர்பியை தொடர்பு கொண்டு பெற்றார்கள் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். நீங்கள் இந்த 3 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க, இதுவே அதிகம்தான். நீங்கள் உடனே டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிங்க, பிடிஎஃப்பாக உங்கள் மெயிலில் போட்டு வச்சிங்க, பிரிண்ட்டு ஒரு 10 காப்பி எடுத்து வச்சிங்க. ஸோ கண்டிப்பாக இது வரக்கூடிய அடுத்த வரக்கூடிய தேர்வுகள், தேர்வு நடைமுறை, அடுத்தது நம்ம இடைநிலை நியமன தேர்வுலாம் வரப்போகுது. அதற்கு இது பயன்படும். நீங்கள் போஸ்டிங் போயிட்டு வர வரைக்கும் கடைசி வரைக்குமே உங்கள் லைஃப் சர்டிஃபிகேட், வாழ்நாள் சான்றிதழ் தான் இதை தருவாங்க. அதனால் வாங்கி வச்சிங்க. ஸோ தற்போது டார்கெட் சர்வீஸ் சென்டர் விழுப்புரம் பார்த்திங்கன்னா வெற்றி இலக்கை நோக்கி சங்கமமாக டிஎன்பிசி டிஇஓ டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் ஆகிய தேர்வுகளை எதிர்கொள்ளும் விதமாகவும், 2023 வரக்கூடிய குரூப் 4 விஏஓ குரூப் 2 ஆகிய தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 25/12/2022 சண்டே, கம்மிங் சண்டே கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் கோயிங் ஆன். பொது தமிழ் பொது அறிவுனா அதெல்லாம் இருக்குது. டிஓக்கு டெஸ்ட் பேட்ச் கோயிங் ஆன். டிஆர்பி டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதின பேப்பர் 2 எழுதினவங்களாம் பேப்பர் 1 எழுதியிருப்பாங்க. அந்த 21,000 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஏற்கனவே நடந்த தேர்வுகளில் நிறைய பேர் இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்கள இடைநிலை ஆசிரியர் ஆக்குவதற்கு இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு 2023 நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனை எதிர்கொள்ளும் வகையில் ஒரே கட்டணம் ஓராண்டு பயிற்சி என்ற முறையில் 1 இயர் அல்லது 6 மந்த் 6 மாதம் அல்லது 1 வருட பயிற்சியாக டெய்லி அண்ட் வீக்கெண்ட் கிளாஸ் டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் கோயிங் ஆன். வாருங்கள், வெற்றி இலக்கை நோக்கி சங்கமிப்போம். ஆல் தி பெஸ்ட்.